ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்றைக்கி நிஃப்டி ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிற பேட்டர்னை வந்து பதிவு செஞ்சுருக்கு. ஸோ இன்றைய பங்கு சந்தை 28/11/2018 புதன்கிழமை எப்படி முடிவடைந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்ருக்குற வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். எக்ஸிஸ்டிங்காக நீங்கள் பண்ணிட்டுருக்கிற கம்பெனியை விட பெட்டர் கம்பெனி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அலைஸ் ப்ளூ கரெக்ட் கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸோட, வேல்யூபிளான சர்வீஸோட, நல்ல டிஸ்கவுண்ட் ஒரு புரோக்கராக இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா நியர்பை பிரான்ச்சில் வந்து உங்களுக்கு கால் வரும். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கண்டினியூ பண்ணலாம் ட்ரேடிங்கை. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி 50 43 புள்ளிகள் உயர்ந்து 10728 அப்படிங்கிற லெவலில் முடிவடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். 0.40% ஹையில் க்ரீன் கேண்டில் இன்றைக்கி பதிவிட்டிருக்கு. ஸோ நிஃப்டி 50 ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸில் 19 ஸ்டாக் வந்து அட்வான்ஸாகவும் 31 ஸ்டாக் டிக்ளைனாகவும் ட்ரேட் ஆயிருக்கு. இண்டைசஸ் கவனித்தோன்னா நிஃப்டி 50, நிஃப்டி 100, 200, 500 எல்லாமே பாசிட்டிவாகவும், மிட்கேப் 100, மிட்கேப் 50, ஸ்மால் கேப் 100 நெகட்டிவாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டர் வைஸில் பேங்க் செக்டர் 14 புள்ளிகள் உயர்ந்து 26,457 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டர், எஃப்எம்சிஜி, மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க் எல்லாம் நெகட்டிவாகவும், ஃபினான்ஸ் சர்வீஸ், அதுக்கப்புறம் ஐடி, மீடியா, ப்ரைவேட் பேங்க் எல்லாம் பாசிட்டிவாகவும் இன்னைக்கு ட்ரேடிங்கை முடிவு செஞ்சுருக்கு. ஸோ பிஎஸ்சி வந்து 203 புள்ளிகள் உயர்ந்து 35,716 அப்படிங்கிற லெவலில், 0.57% உயர்ந்து இன்னைக்கு பிஎஸ்சியில் சென்செக்ஸ் தன்னுடைய பதிவை முடிவு பண்ணியிருக்கு. ஸோ நம்ம சார்ட் வைஸில் பார்த்தோன்னா இன்னைக்கு ஜஸ்ட் நம்ம 5 மினிட் சார்ட் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து ஒரு கரெக்டாக கொஞ்சம் மதியம் வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா அந்த நல்ல அந்த ஹை லெவலில் தொட்டதுக்கு அப்புறமா நிறைய எஃபெண்டோ கான்ட்ராக்டில் இருக்கிற நிறைய பை பொசிஷன் வச்சுருக்கிறவங்க வந்து செல் பண்ணனால தான் மார்க்கெட் இறங்கிருச்சு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டே சார்ட்டில் பார்க்கலாம். டே சார்ட்டில் இன்னைக்கு 10,704 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி 10,704 தான் இன்னையோட டே லோவாகவே இருந்திருக்கு. 10,757 வரைக்கும் போன நிஃப்டி 50 10,728 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் பெல்லில் அவங்க சொல்கிறது சென்செக்ஸ் 200 ஏறி இருக்கு, நிஃப்டி வந்து 10,700 மேலே ஏறி இருக்கு, டிசிஎஸ் வந்து 5% மேலே இன்றைக்கி ஏறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பிட்டு சொல்கிறது ஐடி, அப்புறம் எனர்ஜி இவங்கெல்லாம் கெய்னஸ் ஆகவும், ஆட்டோ, இன்ஃப்ரா, மெட்டல்ஸ் எல்லாம் ரெட்லையும் முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிஃப்டியில் ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸில் 996 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவாகவும், 1576 ஸ்டாக் டிக்ளைனாகவும், 157 ஸ்டாக் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நிஃப்டியில் இல்லை, இது மொத்த ட்ரேடிங்ல சொல்றேன். அடுத்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாம் டாப் கெய்னர்ஸ் ஆகும், எஸ் பேங்க், பாரதி ஏர்டெல், பிபிசிஎல் இன்னைக்கு லாஸ்ட், மோஸ்ட் லாஸ்ட்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் வியூவில் சொல்லியிருக்கிற விஷயம், ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிற பேட்டர்னை வந்து நிஃப்டி ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10,695 அப்படிங்கிறது ஒரு க்ரூஷியல் ஃபார் புல் மார்க்கெட்டுக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எக்ஃபெண்டோ எக்ஸ்பைரி இருந்தனால தான் இந்த ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து பதிவு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு வந்து மார்க்கெட் நல்ல ஒரு மூவில் ஆரம்பிச்சிருந்தது. ஸோ நல்ல ஒரு டாப் ஹையை தொடும்போது 10,750 மேலே இன்னைக்கு ட்ரேட் ஆகும்போது நிறைய பயஸ் எஃபெண்டோ பொசிஷன் வச்சிருக்கிறோம் வந்து பொசிஷனை கவர் பண்ணனால தான் உங்களுக்கு அந்த செல்லிங் ப்ரெஷரில் அடுத்த மார்க்கெட் வந்து உங்களுக்கு டவுன் கொடுத்துருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிற பேட்டர்ன் வந்து டெய்லி சார்ட்டில் என்ன சொல்லியிருக்குன்னா, when the index comes under selling pressure as traders start booking profits at higher level, 10,750 அப்படிங்கிற ஹையர் லெவலில் ட்ரேடர்ஸ் வந்து புக்கிங் ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா
ப்ராஃபிட் புக்கிங்கை பேஸ் பண்ணி செல்லிங் பிரஷன் அதிகமாகும் போது பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி இவங்க நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு குறிப்பிட்ட விஷயத்தெல்லாமே நம்ம நாளை பங்குச்சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோவில் தனியாக பார்க்கலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, நமக்கு வந்து இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் டாப் லாசஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டிசிஎஸ் 5% ஏறி 1985 அப்படிங்கிற லெவல்ல இன்னைக்கு லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸஸா முடிவடைந்திருக்கு. இன்னைக்கு டே ஹையே 1989 டேலோ 1882 இருந்திருக்கு. அடுத்தது இன்ஃபி, ஜீல், ரிலையன்ஸ், இண்டஸ்டன் பேங்க், ஹெச்சிஎல் டெக், ஹீரோ மோட்டர் கம்பெனி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, பவர் கிரிட் எல்லாமே வந்து அபோவ் 1% கிட்ட இன்னைக்கு டாப் கெய்னர்ஸா பதிவு பண்ணிருக்கு. லாசஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ் பேங்க் 11% இறங்கியிருக்கு. இன்னையோட டே ஹை 181, டேலோ 160. பிபிசிஎல், பாரதி ஏர்டெல், ஐஓசி, கெயில், ஹின் பெட்ரோ, எச்ஆர் மோட்டார்ஸ், கிராண்ட்ஸிம், டாட்டோ மோட்டார்ஸ், ஓஎன்ஜிசி, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு டாப் லாசஸ்ல இருக்கு. எஸ் பேங்க்ல ஒரு நியூஸ் நான் பார்த்தேன், 2 இண்டிபெண்டன்ட் டைரக்டரை புதுசா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக படிச்சுட்டு நான் அடுத்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து எஸ் பேங்க்ல வேல்யூவில் எஸ் பேங்க், இன்ஃபி, ஏர்வின், டிசிஎஸ், ரிலையன்ஸ், ஜெட்ஆர்வேஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி, டாடா ஸ்டீல். வால்யூமில் மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து எஸ் பேங்க், ஏர்வின், அத்தானி பவர், ஜேபி அசோசியேட், ஆர்காம், சவுத் பேங்க், டிஹெச்எஃப்எல், ஜெட் ஏர்வேஸ், எல்என்டி ஃபினான்ஸ் அண்ட் ஹவுசிங், அதுக்கப்புறமா பஞ்சாப் நேஷனல் பேங்க். இன்னைக்கு வந்து 52-week ஹையை புதுசாக டச் பண்ண ஸ்டாக்ஸில் வந்து அத்தானி பவர், அத்தானி டிரான்ஸ்மிஷன், எலக்ட்ரோ ஸ்டீல்ஸு, ஈஸப் இந்தியா, ஜிஎஸ்எஸ் இன்ஃப்ரோடெக் லிமிடெட், டிஎஸ்பி லிக்விடிட்டி இடிஎஃப், மைரி அசட் மியூச்சுவல் ஃபண்ட், விந்தியா டெல்லிங்ஸ் லிமிடெட், இதெல்லாமே 52-week ஹையை இன்னைக்கு டச் பண்ணியிருக்கு. 52-week லோனா அது அகர்வால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட், அதுக்கப்புறமா வந்து அவந்தி ஃபீட்ஸ் லிமிடெட், அதுக்கப்புறம் பேங்கோ ப்ராடக்ட்ஸ், பாரத்யா இன்டர்நேஷனல் லிமிடெட், தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெட்ரோ கெமிக்கல் கார்பரேஷன், அதுக்கப்புறமா வந்து கணேஷா ஈகோஸ்பேர் லிமிடெட், ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, த ஹைடெக் கியர்ஸ் லிமிடெட், ஐசிஐசிஐ ப்ரொட்டன்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டு, ஹெச்எஸ்எஸ்ஐஎல், அதுக்கப்புறமா வந்து ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் பவர். அடுத்து கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ்னா அது மேக்ஸ் இண்டியா லிமிடெடு, மாஸ்தா லிமிடெட், இதெல்லாமே வந்து 52-weekly லோ, நியூலாண்ட் லெபாரிட்டிஸ் லிமிடெட், அதுக்கப்புறம் த நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், இந்த ஸ்டாக் கூடவே போல்டர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் லிமிடெட், ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், த சாண்டஸ் லிமிடெட், த சன் ஃபார்மா அட்வான்ஸ்ட் ரிசர்ச் கம்பெனி, அதுக்கப்புறம் டைம் டெக்னோபிளாஸ்ட் லிமிடெட், கடைசியாக டிவி டுடே நெட்வொர்க்கும் எஸ் பேங்க் லிமிட்டடும் இன்னைக்கு 52-week லோவை டச் பண்ணியிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. குளோபல் மார்க்கெட் தற்சமயம் வந்து யுஎஸ் மார்க்கெட் 0.85% வந்து உயர்ந்திருக்கு. மற்றபடி யூரோப்பியன் மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டுமே வந்து இப்போ தான் கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி 6 தான் இருக்குது, ஏஷியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, 224 நிஃப்டி இருக்குது, சாரி நிக்கி இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்டில் வந்து 10% எஃப்டிஎஸ்சி பாசிட்டிவாகவும், சிஎஸ்சியும் டேக்ஸும் 13% பாசிட்டிவாகவும் இருக்குது. ஸோ இப்போ இந்த நிலை வந்து பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, லைட்டாக பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நம்ம நைட்டு பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி நமக்கு நாளைக்கு மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு. பட் நமக்கு வந்து நேற்று குளோபல் சப்போர்ட்டு, க்ரூட் ஆயில் சப்போர்ட்டு எல்லாமே நைட்டு இருந்த லெவலுக்கு இன்னைக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். 10,750 டச் பண்ணது ஒரு நல்ல விஷயம்தான், பட் அந்த லெவலில் பிரேக் பண்ணல அந்த லெவலில் பிரேக் பண்ணாததும் அந்த லெவல் க்ளோஸ் ஆகாததும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. மற்றபடி க்ரூட் ஆயில் 51.74 இருக்கு. இன்னைக்கு டே ஹை 52.55, டேலோ 51.36 இருக்கு. நம்மளுடைய ருப்பி வந்து 70.61 இருக்கு. ஸோ இது எல்லாமே இப்போ இந்த நிலையில இப்போதைக்கு இருக்கிற பங்குச்சந்தையோட நிலைமை. ஸோ வேற ஏதாவது புதுசாக நியூஸ் அப்டேஷன் வந்ததுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பற்றின கருத்தை ப்ளீஸ் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைனா இந்த வீடியோ பற்றின கருத்தை, இல்லை இந்த வீடியோவில் வேறு ஏதாவது ஆட் பண்ணணும், போஸ்ட் மார்க்கெட்டில் நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை ஆட் பண்ணி கண்டிப்பாக அதை பற்றி ரீட் பண்ணி நான் அதை ஹைலைட் பண்ணி சொல்லுவேன்.
சப்போஸ் டெக்ஸ்ட் பண்ண விரும்பலன்னா நீங்கள் எனக்கு மெயில் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே.